ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டடியில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பால்கட் மாதிரியான டைமில் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு ரீசார்ஜபிள் ஸ்டடியெலாம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஐடியா வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இருக்கும். அதனால் வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1 வாட் எல்இடி எடுத்திருக்கோம். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எல்இடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்இடி இல்லாட்டா இந்த மாதிரியான 3 வோல்ட் எல்இடி கூட யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இது எடுத்திருக்கோம். ஸோ இதோட விலையும் ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பழைய மொபைல் பேட்டரி எடுத்திருக்கோம். அதோட அந்த ப்ளஸ் மைனஸ் 2 பின்லையும் 2 வயர்ஸையும் சல்ரிங் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதேமாதிரி இதோட கெப்பாசிட்டி வந்து 2000 mAh. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடிங் ஆன் ஆஃப் சுவிட்சும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வயரிங் ஃப்ளெக்சிபிள் பைப் வந்து ஒரு அடி லெங்க்த்துக்கு சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸில் பிவிசி ஷீட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு பிவிசி பைப்பை எப்படி இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட்டாகிட்டு மாற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி மாற்றுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐபட்டனில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ முடிஞ்சப்போ போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த மெயின் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நம்ம லேம்பை வந்து சூப்பராக ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சைடில் வரக்கூடிய அந்த சின்ன பிவிசி ஷீட்டில் நம்ம எடுத்துக்கூடிய அந்த சார்ஜிங் சர்க்கியூட் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்பீ போட்டோட அளவை வந்து இதில் மார்க் பண்ணி அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த சுவிட்சோட அளவையும் இதில் மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த அந்த பெரிய பிவிசி ஷீட்டில் இந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிவிசி ஷீட்ல எல்லாத்தையுமே ஒட்டி நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த பிவிசி ஷீட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ஒரு பிவிசி ஷீட்டில் வந்து கார்னரில் 2 ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த 2 ஹோல்ஸை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2.5 பிவிசி பைப்பை வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் லெங்க்த்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு பிவிசி ஷீட்டில் இந்த பைப்போட உள்ளளவை ரவுண்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அலுமினியம் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த பிவிசி ஷீட்டில். அதோட சென்டரில் வச்சு இதோட அளவை மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பீஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இதை வந்து நம்ம ஒரு ஹீட் சிங் கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி இது இல்லாட்டாலும் ஒரு சின்ன ஹீட் சிங் இருந்தாலும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு சூப்பராக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் அந்த அலுமினியம் பீஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஃபெவிகால் போட்டு நம்ம சூப்பராக ஒட்டிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் கவரை வந்து அந்த பிவிசி சீட்டோட அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதையும் அதுக்கு மேலே வந்து ஒட்டிடலாம், ஃபெவிகால் அப்ளை பண்ணியே ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த கவரை இதில் சூப்பராக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த அலுமினியம் பீஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கவரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதேமாதிரி நம்ம எடுத்திருந்த அந்த பிவிசி பைப்போட உள்பக்கத்துலேயும் அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவரை வந்து ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த எல்இடியில் ரெண்டு ஒயர்ஸை சாலரிங் பண்ணிடலாம். ஸோ ஒயர்ஸை சாலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்இடியில் எந்த பின் வந்து ப்ளஸ் எந்த பின் மைனஸ் அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு பேட்டரியில் அந்த எல்இடியை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒயர்ஸ் வந்து சாலரிங் பண்ணணும். ப்ளஸ் பின்ல வந்து ரெட் ஒயரையும் மைனஸ் பின்ல வந்து ஒரு ஒயிட் ஒயரையும் சாலரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த எல்இடியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சீட்டில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியத்துக்கு மேலே கரெக்டாக சென்டரில் வந்து நம்ம ஒட்டணும். ஸோ இந்த எல்இடியை ஒட்டும் போது வந்து ஹீட்சிங் பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டணும். பட் நம்மகிட்ட ஹீட்சிங் பேஸ்ட் இல்லாதனால ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஹீட்சிங் பேஸ்ட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சும் ஒட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருந்து அந்த எல்இடியோட ஒயர்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக இதில் ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த எல்இடியோட ஒயர்ஸை வந்து அது வெளியே வெளியே எடுத்து இந்த பிவிசி ஷீட்டை அதுக்குள்ளே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சீட் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகாம தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதுவும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்திருக்கோம், ஒரு 1.5 அடி லெங்க் இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கட்டு கம்பி, அந்த வேலிலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பி தான். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாதிரியான ஒரு கம்பி தான். ஸோ இப்போ இதை அந்த பைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹோலில் ஒரு ஹோல் வழியாக விட்டு அதை வந்து வளைச்சி இன்னொரு ஹோல் வழியாக எடுத்து அதை டைட்டாக மாட்டிடலாம். ஸோ இதில் இந்த கம்பியை இந்த மாதிரி தான் நம்ம டைட்டாக மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த அந்த ஒயரிங் பைப்பில் ஒரு மூடியை இந்த மாதிரி அந்த பைப்போட அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி அதோட ஒரு எண்டில் நம்ம இந்த மாதிரி மாட்டுவோம் ஒரு டிசைனுக்காக. நெக்ஸ்ட் இந்த பைப்போட அந்த இன்னொரு எண்டு வழியாக அந்த எலிலிருந்து வரக்கூடிய கம்பியையும் ஒயரையும் விட்டு இந்த பக்கம் எடுத்துடலாம். அடுத்து இந்த பிவிசி ஷீட்லேயும் அந்த கம்பியை அதே மாதிரியே வளைச்சி மாட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த பைப்பை வந்து அந்த ஷீட்டோட சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ அதேமாதிரி டாப்லேயும் இந்த பைப்பை அந்த எல்இடி ஹோல்டரோட சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்கியூட் போர்டில் B+B- அப்படின்னு கூடியதில் பேட்டிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ரெட் ஒயரை B+லையும் பேட்டிலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயிட் ஒயரை B- கனெக்ட் பண்ணி சாலரிங் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சின்ன ரெட் ஒயரை பேட்டரியோட ப்ளஸ் ரெட் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்இடியோட மைனஸ் ஒயிட் ஒயரை டைரெக்டாக பேட்டரியோட மைனஸ் ஒயிட் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரையும் எல்இடியிலேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரையும் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி சாலரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயர்ஸ்லாம் சூப்பராக சாலரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சுவிட்சையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் அதேமாதிரி அந்த பேட்டரியையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அந்த சீட்டோட ஒட்டிடுவோம். ஸோ அதேமாதிரி அந்த சர்க்கியூட் போர்டையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம். ஒட்டினதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக க்ளூவையும் அப்ளை பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த ஷீட்டையும் அந்த அது மேலே சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட் இந்த மூடியையும் அந்த ஷீட்டையும் வந்து எம்சியில் வச்சு கொஞ்சம் ஒட்டுவோம். ஆல்ரெடி நம்ம சூப்பர் க்ளோஸ் பண்ணி ஒட்டிருக்கோம், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது மேலே எம்சியில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டுவோம். ஸோ இதே மாதிரி டாப் சைட்லேயும் வந்து எம்சியில் வச்சு நம்ம ஒட்டிடுவோம். ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து கலந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு 2.5 பிவிசி பைப்பை வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் லெங்க்த்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடுவோம், பென்னு பென்சில்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஃபிஷர் ஷீட் எடுத்துருக்கோம், அதில் நம்ம அந்த எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பைப்போட அளவையும் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணியிருக்க அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வைண்டிங் ஷீட் தான், அதுதான் நம்ம வந்து டிஃபிஷர் ஷீட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை வந்து அந்த எல்இடி ஹோல்டர் மேலே இந்த மாதிரி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடுவோம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக இந்த பிவிசி ஷீட் ஒட்டியிருக்க அந்த சைட் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த தேய்ப்பிதழை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இப்போ நம்ம ஸ்டடி லேம்ப் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டு எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம மொபைல் சார்ஜர் மூலமாகவே சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி சார்ஜ் ஆகும்போது அந்த சர்க்யூட் போர்டில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும், பேட்டரி சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா சர்க்யூட் போர்டில் ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ அதேமாதிரி நம்ம புதுசாக ஒரு ஸ்டடிலாம் வாங்குவோம் அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் அதில் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்க மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டடிலாம்பும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நம்ம ஒரிஜினலாக வாங்கக்கூடிய ஒரு ஸ்டடிலாம்போட ரேட்டை விட இது வந்து ரொம்ப 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 கம்மியாகிட்டு இருக்க மாதிரியும் நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஸ்டடி லேம்போட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு கிளிப்லேயே உங்களால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டடி லேம்பை பொறுத்தளவில் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எந்த ஆங்கிளில் அந்த லைட் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம சூப்பராக செட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், அதனால் நமக்கு எந்தெந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம இதை ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டடி லேம்பில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 3 லைட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 லைட்டையும் ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணி ஃபுல் இருட்டில் இந்த லைட்டோட வெளிச்சம் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக எந்த லைட்டுமே ஆன் ஆகலை, இந்த லேம்ப்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் மட்டும்தான். இப்போ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டடி லேம்பை பொறுத்தளவில் ஒரு பவர் கட் மாதிரியான டைமில் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிருக்க மாதிரியான இந்த மாதிரி எல்இடி வச்சு ஸ்டடிலாம் ரெடி பண்ணும்போது அதில் வந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து நமக்கு எழுதுறதுக்காக இருக்கட்டும் நம்ம படிக்கிறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே தாராளமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான டிசைனில் இருக்கிறதுனால ஒரு நைட் லேம்ப் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரியும் நம்ம இதை சூப்பராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டடி லேம்ப் எனக்கு ரெடி பண்ண ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் செலவாச்சு. இந்த எல்இடி ஒரு 10 ரூபா, அப்புறமா சர்க்கியூட் போர்டு ஒரு 70 ரூபா, சுவிட்ச் ஒரு 10 ரூபா, அப்புறமா பேட்டரி அண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் எனக்கு ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் செலவாச்சு. ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ஸ்டடி லேம்ப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டான ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த டிசைனும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, முடிஞ்சால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படினா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்பிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் இஸ்லாமே பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.